சார்ஜ் எல்லாம் பிரிச்சதுக்கு அப்புறம் ஒருத்த மட்டும் போய் ஒரு கார் வாங்குறான். ஒரு கார் மட்டும் வாங்காம 10 கார்ஸ் அவன் வாங்க ஆரம்பிச்சறான். அந்த 10 காருமே கேஷ் கொடுத்து வாங்குறான். அந்த விக்கிறவருக்கு வந்து ஒரு டவுட் வந்துருது, என்னடா இவன் 10 காருக்குமே காசு கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி டவுட் வந்தோட போலீஸ் கால் பண்ணிடுறாரு. எல்லாருக்கும் வணக்கம், நான் சதீஷ்குமார் மோகன்குமார் நியூஸ். உங்களோட பணம் என்னைக்கா திருட்டு போயிருக்கா? என் பணம்லாம் நிறைய பேர் சுட்டுருக்கானுங்க, திடீர்னு காணா போயிடும். 100 ரூபாய் 500 ரூபாய்லாம் எனக்குலாம் காணா போயிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு எதாவது காணா போயிருக்கா? இது வந்து திருடப்பட்டதா இல்லை நம்மளே எங்கேயாவது தவற விட்டுருக்குமா அப்படின்ட்டு நிறையா சந்தர்ப்பங்கள்லாம் நம்ம வந்து சந்திச்சுட்டு வந்திருப்போம். ஸோ என்னடா இவன் திருட்டை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, திருட்டை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். உலகத்தில் நம்பர் 1 பேங்க் ராபரி பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். பிரேசில் நாட்டில் சென்ட்ரல் பேங்க் அப்படின்னு சொல்லி ஒரு பேங்க் இருக்குது. அந்த பேங்க்கில் தான் 160 மில்லியன் ரியால், அதாவது பிரேசில் மதிப்பில் சொல்லணும்னா 160 மில்லியன், அமெரிக்கன் டாலர் வாய்ஸ் சொல்லணும் அப்படின்னா 60 மில்லியன் டாலர்ஸ் வந்து திருடப்பட்டிருக்கு. அண்ட் இந்த திருட்டுக்கு முக்கியமான ஆள் யார் அப்படின்னா லூயிஸ் ஃபெர்னாண்டோ அப்படின்றவன் தான். அவன் மட்டும் இல்லாமல் ஒரு 25 பேரும் ஒரு கேங்காக இருக்காங்க. இவங்களோட திருட்டு திட்டம் எப்படி அப்படின்னா ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. ஒரு பேங்க் இருக்குது, அந்த பேங்க்லேருந்து ஒரு 2 வீடு தள்ளி பக்கத்தில் ஒரு எம்டி லேண்ட் இருக்குது. அந்த லேண்டை வந்து இவங்க கமர்ஷியல் பர்பஸ்க்காக வாங்குறாங்க. அண்ட் வாங்கி இந்த இடத்துல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கட்ட போறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண ஆரம்பிச்சிடறாங்க அப்படின்னா, அந்த லேண்ட்ல தொலை போட ஆரம்பிச்சிடறாங்க, அதாவது குழி தோண்ட ஆரம்பிச்சிடறாங்க. ஒரு டனல் உருவாக ஆரம்பிக்குது. அண்ட் சுத்தி இருக்க மக்களுக்குமே எந்த டவுட்டுமே இல்லை, ஓகே ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு போகுது போல், அதுக்காக தான் இப்படிலாம் தோண்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தோணுது. அண்ட் அதற்கு உதாரணமாக என்ன அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த தோன்ற மணலெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மார்னிங் வந்து ஒரு ட்ரக் வரும், அந்த ட்ரக் வந்து எடுத்துகிட்டு போயிடுது. இதை மக்கள் பார்க்கும்போது உண்மையுமே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் போகுது போல், அப்படி என்ன பில்டிங் வரப்போகுதுன்னு அவங்களும் ஆச்சரியமாக இருக்காங்க. அதாவது பேங்க்குக்கு ஒரு 2 வீடு தள்ளி உள்ள ஒரு எம்டி லேண்டில் அவங்க ஒரு டனலில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டனலுமே சாதாரணமாக அவங்க வந்து பில்ட் பண்ணல. உள்ள ஒரு ஆள் இறங்கி ஏறணும் அப்படின்னா மண் சரிவு உருவாகும். மண் சரிவு உருவானா அடிக்கடி இறங்கி ஏறும்போது மண் வந்து உள்ளே போக ஆரம்பிக்கிறதுக்காக அந்த மண் சரிவு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு சுற்றி பிளாஸ்டிக்கும் மரங்களும் வச்சு கட்ட ஆரம்பிக்கிறாங்க உள்ளேயே. அது மட்டும் இல்லாமல் லைட் செட்டிங்ஸும் உள்ளே வருது, அண்ட் ஏர் கண்டிஷனல் செட்டிங்ஸுமே உள்ளே வருது. பலே கில்லாடியான திருடர்களாக அவங்க 25 பேருமே இருக்காங்க. இப்படியே ஒவ்வொரு நாளும் தோண்டி அந்த பேங்க் கிட்ட போயிடறாங்க, அந்த பேங்க் லாக்கர் கிட்ட வரைக்கும் தோண்டிடுறாங்க. அண்ட் August 6, 2005 சனிக்கிழமை ஈவினிங் தான் இவங்க வந்து திருடணும் அப்படின்னு ஒரு பிளான் போடுறாங்க. ஏன் அந்த சனிக்கிழமை அப்படின்னா, இவங்க இந்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு இந்த நாட்டை விட்டு கொஞ்சம் தூரம் அவுட்டரில் போகணும் அப்படின்னா எப்படியும் ஒரு நாளாவது தேவைப்படும். அதாவது அந்த சாட்டர்டே ஈவினிங் திருடணும் அப்படின்னா நைட் ஃபுல்லாக ஆகிடும், அண்ட் சண்டே நம்ம இந்த ஊரை விட்டு எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அதே போல் சாட்டர்டே ஈவினிங் அவங்க அந்த பேங்கை ராபரி பண்ணி கொள்ளையடிச்சிடுறாங்க. கொள்ளையடிச்சு எல்லா பணத்தையும் எடுத்துட்டு ஆளால் 8 திசைக்குமே திரும்பி எல்லாமே எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. அண்ட் பேங்க் வந்து பார்க்கும்போது செம்ம அப்செட் ஆகிடுறாங்க எல்லாருமே. அண்ட் பிரேசில் நாட்டு அரசாங்கமும் வந்து ரொம்ப அவமானமாகிடுது, என்னன்னா அது இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு நம்ம நாட்டில் திருடப்பட்டிருக்கு, வெளியே தெரிஞ்சால் எவ்வளோ அசிங்கம் சொல்லி அவங்களுக்குமே ஒரு பெரிய சங்கட்டம் ஆகிடுது. அண்ட் இதற்கப்புறம் இந்த திருடர்கள்லாம் ஒரு நாள் மாட்டுவாங்கல்ல, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு நம்ம தமிழ்நாடு நம்ம கேட்டுருவோம். ஒரு நாள் மாட்டுவாங்கன்னு சொன்னால் அதே போல் ஒருத்தன் ஒரு நாள் மாட்ட ஆரம்பிக்கிறான். அவன் எப்படி மாட்ட ஆரம்பிக்கிறான் அப்படின்னா, இருக்கிற காசு எல்லாம் அதாவது எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிட்டாங்க, 25 பேருமே அவங்கவுங்க ஷேர்ஸை வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஷேர்ஸ் எல்லாம் பிரித்ததுக்கு அப்புறம் ஒருத்தன் மட்டும் போய் ஒரு கார் வாங்குறான். ஒரு கார் மட்டும் வாங்காமல் 10 கார்ஸ் அவன் வாங்க ஆரம்பிச்சிடறான். அந்த 10 காருமே கேஷ் கொடுத்து வாங்குறான். அந்த விற்கிறவருக்கு வந்து ஒரு டவுட் வந்துருது, என்னடா இவன் 10 காருக்குமே காசு கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி டவுட் வந்தோடனே போலீஸ் கால் பண்ணிடுறாரு. அண்ட் ஒருத்த மாட்டிடுறான். இந்த ஒருத்த மாட்டினதுக்கப்புறம் அடுத்தடுத்து அடுத்த திருடர்கள்லாம் மாட்ட ஆரம்பிக்கிறாங்க, எக்ஸப்ட் 7 மெம்பர்ஸ். அந்த 7 பேர் தான் முக்கிய திருடர்களாக இருக்காங்க, அவங்க இப்போ வரைக்குமே மாட்டவே இல்லை. அண்ட் போலீஸ் வந்து விசாரிக்குது, விசாரித்து பணத்தெல்லாம் மீட்கிறாங்க. பணம் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 160 மில்லியன் பிரேசில் ரியால்ஸ் திருடப்பட்டிருக்கு. அதில் மீட்டது எவ்வளோ அப்படின்னா 80 மில்லியன் பிரேசில் ரியால்ஸை தான் போலீஸ் வந்து மீட்டிருக்காங்க. மீதி உள்ள பணம் வந்து கிடைக்காமே போயிடுச்சு. ஆனால் அந்த 7 பேருமே கிடைக்காம போயிட்டாங்க. அண்ட் இதே போல் அடுத்த திருட்டுமே வந்து ஒரு பல வருஷம் கழித்து நடக்க ஆரம்பிக்குது. அதே போல் பேங்க்குக்கு பக்கத்தில் ஒரு 2-3 வீடுக்கு பின்னாடி ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறாங்க. அண்ட் அதே போல் டனல் உருவாக்குறாங்க. இப்போது அந்த லூயிஸ் ஃபெர்னாண்டோ என்ன பண்ணுறான் அப்படின்னா, வேற கேங்ஸை உருவாக்கிக்கிறான். வேற கேங்ஸ் மூலமாக அந்த பேங்க்கையுமே கொள்ளையடிக்க ஆரம்பிக்கிறான். இன்னமும் அந்த லூயிஸ் ஃபெர்னாண்டோ வந்து பிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோவில் என்ன திருடர்களை மோட்டிவேட் பண்ணுறியா, சூப்பராக திடீர் இருக்கான் இதனால் நீ மோட்டிவேட் பண்ணுறியா அப்படின்னா இல்லவே இல்லை. உலகின் நம்பர் 1 பேங்க் ராபரியை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் ஷேர் பண்ணுறேன். இன்னொன்று, இதே போல் பல திருடர்கள் நம்ம ஊரில் இருக்காங்க, இந்த உலகத்தில் இருக்காங்க. உங்கள் பொருளை நீங்கள் பத்திரமா பாதுகாப்பாக வச்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். அண்ட் இதே போல் பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மோகன்குமார் நியூஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க.